வணக்கம். சவுக்கு இணையதளம் மூலமாக தனியாக செயல்பட்டு கொண்டிருந்த எனக்கு நீங்கள் அமோகமான ஆதரவை அளித்து வந்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். தனியாக செயல்பட்டது போதும், ஒரு குழுவாக இணைந்து ஒரு நிறுவனமாக செயல்படலாம் என்ற முடிவில் தான் சவுக்கு மீடியா என்ற இந்த நிறுவனத்தை தொடங்கி இன்று முதல் முழுவீச்சோடு செயல்பட இருக்கிறோம். எங்களோடு வேறு சில நண்பர்களும் இணைந்திருக்கிறார்கள். எங்களது இந்த ஊடக பயணம் முழுவீச்சோடு இன்று முதல் தொடங்குகிறது. எனக்கு எப்படி நீங்கள் ஆதரவு அளித்தீர்களோ அதே போல எங்களது குழுவினருக்கும் எங்களது ஊடக நிறுவனத்துக்கும் உங்களது அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீடியா ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே வந்து முதல்ல நடுநிலையாக இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு பக்கம் சாஞ்சிடுறாங்க. ஆனால் சவுக்கு சாரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரலாம் நடுநிலையாக இருப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஒரு சேனல் உருவாக்குறாரு, ஒரு தொடங்குறாருன்னா அவருக்குடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய மீடியாவில் உண்மையான கருத்துக்களை வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் அது கரெக்டாக எடுத்து சொல்கிறாங்க, கரெக்டாக மக்களுக்கு வந்து தெளிவாக இருக்குது. இது மாதிரி தான் ஒரு மீடியா நாங்கள் எதிர்பார்க்குறோம். பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தார், இப்போ வந்து அதர் செக்மெண்ட்ஸும் வந்து கவர் பண்ணுறதுன்றதுனால வந்து இன்னும் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இது அமையும். சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேமிலியில் எல்லாருக்கும் அவரோட ஃபேனுன்னே சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஃபேமிலிக்கும் பிடிக்கும். அவர் வந்து இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதில் வந்து சார் வந்து நல்லா வரணும், கடவுள் எல்லா கடவுளும் அவருக்கு துணையாக இருக்கணும். அவர் வந்து சேனல் ஆரம்பிக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். அவர் ஏன் இது வரைக்கும் ஆரம்பிக்கலன்னு தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் அவர் வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அவர் சேனல் ஆரம்பிக்கிட்டோம், நல்லபடியாக வரட்டும், மேலும் மேலும் வளர்த்தோம். அடுத்து என்ன நடக்க போகிறது முன்கூட்டியே சொல்லிடுறாப்புல, அதனால் நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் தெரியப்படுத்துகிறாப்புல, குறிப்பாக காவல்துறையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தெளி தெளிவாக எடுத்து சொல்லிடுறாப்புல. இதான் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்றதை கரெக்டாக சொல்கிறாப்புல. எதுவாக இருந்தாலுமே அவருக்கு வந்து பீப்புள் கனெக்ட் நிறைய இருக்கிறதால நாங்கள் அப்போவே எதிர்பார்த்தோம். இது மாதிரி ஒரு தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணால் அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு புகழ் உச்சிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு இது எங்களுக்குள்ளேயே இருந்தது. ஸோ எங்களோட ட்ரீம் இன்னைக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்னே என்னால் சொல்ல முடியும். நிறைய மறைஞ்சிருக்கிற விஷயங்கள், இன்னும் கவர் பண்ணாத விஷயங்கள்லாம் அவர் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ அவர் நல்லா பண்ணுவார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் பேரே சவுக்கு சங்கர். சவுக்கு ஐடி கொடுத்தா தாங்க முடியாது. அவர் கொடுக்குறது எல்லாமே சவுக்கு ஐடி வந்து அரசியல்வாதிகளுக்கு தான். அவர் இருக்கிற கருத்து தான் எடுத்து சொல்கிறாரு. இது வந்து ஒரு மக்களுக்கும் சரி, ஒரு பப்ளிக்கும் சரி, ஒரு நல்ல வந்து ஒரு விழிப்புணர்ச்சி எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் வந்து பொலிட்டிக்கல் தாண்டி இப்போ எல்லா செக்மெண்ட்லையும் வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா சிறப்பாக செய்யணுன்றது தான் எங்களுடைய ஆசை. நல்ல ஒரு மனிதர், நல்லா வரணும் சார் வந்து இன்னும் மேலே மேலே வரணும்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கர் சார், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ லான்ச் ஆஃப் திஸ் சேனல். அண்ட் எங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃபேமிலி அண்ட் வெல் விஷஸ். தேங்க்யூ சார். வணக்கம். இன்று முதல் ஊடக உலகில் சவுக்கு டிஜிட்டல் மீடியா கால் பதிக்கிறது. சவுக்கு டிஜிட்டல் மீடியா எப்படி இருக்கும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். எங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமும் கிடையாது, எங்களுக்கு சார்பும் கிடையாது. மக்கள் பிரச்சனை ஒன்று தான் எங்களுடைய முக்கியமான இலக்கு. செய்திகளை செய்திகளாக தர்றது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள். அதில் எந்த சமரசமும் கிடையாது. எங்கள் செய்தியில் சட்டையர் இருக்கும், சண்டை இருக்காது. சாட்டையடி இருக்கும், சமரசம் இருக்காது. ஜர்னலிசம் இருக்கும், ட்ராலிசம் இருக்காது. விமர்சனம் இருக்கும், அவதூறு இருக்காது. நியூஸை தாண்டி வியூஸ் இருக்கும். அப்புறம் அரசியல் பேசுவோம், அரசியலை தாண்டி அரசியலுக்குள் இருக்கிற அரசியலையும் பேசுவோம். சவுக்கு மீடியா யூடியூப் அரசியல் பேசும், அவ்வப்போது சங்கர் பேசுவார். மக்கள் பிரச்சனையில் முன்னாடி நின்று அந்த பிரச்சனைகளையும் அவர் பேசுவார். உங்களுடன் பயணிக்க நாங்கள் தயார். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்க மாட்டோம். எங்களோட பயணிக்க, எங்களை ஆதரிக்க எப்போதும் நீங்கள் ரெடின்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் ஆதரவுடன் இன்று களம் இறங்குகிறோம். சேர்ந்தே களம் காணுவோம். சவுக்கு மீடியா, அது மக்களின் மீடியா. வணக்கம்.